நிதம் ஓடிட்டே இருக்கிற இந்த வாழ்க்கையில நின்னு அண்ணாந்து மேகங்களை பார்த்தா அதுலயும் கூட ஓடுற மேகம் தான் ரசிக்கும்படியா இருக்கு. ஒரே இடத்துல நிற்கிற மேகத்தின் மேல அத்தனை ஈர்ப்பு வர்றதில்ல. இயற்கையிலுமே கூட நகர்ற மேகமோ ஓடுற நதியோ தங்களுடைய இயங்குதலை நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்த்திட்டு இருக்கிற ஒரு விஷயத்தின் மேலதான் நமக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு. அதை தான் நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா நாமும் இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு துகள் தான். கவிதை டிகோட்ல நான் உங்க கிரண்யா. இப்படி இயங்கிட்டே இருக்கிற நாம ஏதாவது ஒரு புள்ளியில நின்னு என்னடா இது வாழ்ந்திருக்கோம்னு திரும்பி பாக்கிறதுக்கு மிகச்சில தருணங்கள் தான் வாழ்க்கையில வாய்க்கும். அந்த மாதிரி ஒரு தருணமா இப்ப நாம ஒரு கவிதையை படிக்கலாம். கவிஞர் தேவதச்சனுடைய கவிதை இது. இவருடைய வரிகளை வாசிக்கும் போது அதுல தத்துவம் இருக்கு, ஒரு அழகியல் இருக்கு, ஒரு இயக்கத்தை உணர்ந்துகிட்டே இருக்கலாம் இவருடைய கவிதையில. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், பழசும் புதுசுமா ஏற்கனவே இங்க இருக்கிறது தான். ஆனா சொற்களை கொண்டு அழுத்தாம ரொம்ப இயல்பா தான் சொல்ல வந்ததை நம்ம கிட்ட கடத்திட்டு போயிடுறாரு. அப்படியாப்பட்ட ஒரு பலூன் கவிதையை இப்ப நான் வாசிக்கிறேன். இந்த நீல நிற பலூன் மலரினும் மெலிதாக இருக்கிறது. எனினும் யாராவது பூமியை விட கனமானது எது என்று கேட்டால் பலூனை சொல்வேன். நீங்களாவது கூறுங்களேன், இந்த 40 வயதில் ஒரு பலூனை எப்படி கையில் வைத்திருப்பது என்று. பலூனை விரல்களில் வைத்திருப்பது என்பது காற்றை கையில் வைத்திருப்பது போல் இருக்கிறது. பலூன்கள் கொஞ்ச நேரமே இருக்கின்றன. எனினும் சிறுவர்கள் கொஞ்சத்தை ரொம்ப நேரம் பார்த்து விடுகிறார்கள். மிட்லைஃப் கிரைசிஸ பியூட்டிஃபுல்லா உணர்த்துற ஒரு கவிதை இது. இந்த நீல நிற பலூன் மலரினும் மெலிதாக இருக்கிறது. முதல் வரியை படிக்கும் போதே ஒரு விஷயம் ஞாபகத்து வந்துச்சு. எப்போ லேசான பொருட்களை சொல்லும் போது மலரை சொல்றோம், காத்த சொல்றோம், ஏன் நம்ம வந்து பலூனை சொல்றது இல்ல? ஆனா தேவதச்சன் பலூனை சொல்றாரு. இந்த நீல நிற பலூன் மலரினும் மெலிதாக இருக்கிறது. இருந்தாலுமே கூட யாராவது பூமியை விட கனமானது எது என்று கேட்டால் பலூனை சொல்வேன். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த பருவம் அந்த மாதிரி, அவரோட வயசு அதை செய்ய சொல்லுது. குழந்தை பருவத்தை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டு அந்த மனசும் வயசும் வாழ்க்கையில மட்டும் இல்ல, பலூன்ல கூட கனத்தை கூட்டிடுது பாருங்களேன். இந்த இடத்துல அவர் கடத்தக்கூடிய உணர்வு ரொம்ப ஆழமானதா இருக்கு. புரியாத ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட கொடுத்தா ஏற்படுற அந்த மிரட்சி, அது தர பதட்டம், அந்த பதட்டம் ஏற்படுத்துற ஒரு கொந்தளிப்பு, அந்த கொந்தளிப்போட முடிவுல நாம உணர்ற ஒரு கையறு நிலை. ஐயோ, எனக்கு என்ன செய்யறதுனே புரியலையே, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு புரியாத ஒரு விஷயம்தான் எத்தனை கணத்தை நமக்கு கூட்டிடுது, கையிலையும் சரி மனசுலையும் சரி. சாதாரண ஒரு பலூன் தான், ஆனா அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாத வயசுக்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேனே. வாழ்க்கையினுடைய ஒரு இயலாமைய, திரும்பி போயிட முடியாத அந்த பருவத்தை பத்தின ஏக்கத்தை இந்த வரிகள்ல அவர் சொல்லிடுறாரு. நீங்களாவது கூறுங்களேன், இந்த 40 வயதில் ஒரு பலூனை எப்படி கையில் வைத்திருப்பது என்று. 40 வயசுல ஒரு பலூனை எப்படி வச்சுக்கணும்னே எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு கேள்வி வருது இல்லையா, இந்த பலூனியே என்னால வச்சுக்க முடியல, அச்சோ நான் என்ன பண்ண போற வாழ்க்கையில, எவ்வளவு பெரிய பொறுப்புகள்லாம் என்ன நம்பி இருக்கு. இன்னொரு பக்கம் வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்க கூடிய மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் கூட நான் சமாளிச்சிடுறேன், ஆனா லேசான ஒரு பலூன் எனக்கு வச்சுக்க தெரியல. ஒரு நிலையாமை, ஒரு தடுமாற்றம். அடுத்து அவர் சொல்றாரு, பலூனை விரல்களில் வைத்திருப்பது என்பது காற்றை கையில் வைத்திருப்பது போல் இருக்கிறது. கையில காத்த வச்சிருக்கேன் நானு, காத்து எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஆனா காத்த கையில பிடிச்சா எப்படி இருக்கோங்கிறத ஒரு பலூனை பிடிச்சிருக்கும் போது நான் உணர்றேன். இந்த உணர்வு ஒரு மாதிரி அலாதியா தான் இருக்கு. ஆனாலும் இதே உணர்வு உள்ளூர ஏதோ ஒரு இனம் புரியாத பயத்தை கிளப்பி விடுது. கையில காத்த வச்சிருக்கேன், என்ன பண்ணணும் இதை வச்சு நானு? அனுபவங்கள் சேகரமான வாழ்வானது நிறைய கேள்விகளுக்கு நம்மளை இந்த மாதிரி இட்டுட்டு போய் நிறுத்திடும். பாருங்களேன், இந்த கேள்விகள்லாம் குழந்தைங்களுக்கு வர்றதே கிடையாது. அடுத்து சொல்றாரு, பலூன்கள் கொஞ்ச நேரமே இருக்கின்றன. பலூன் எல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கக்கூடியதுதான், அதனுடைய வாழ்நாள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு மின்மினி பூச்சியை நம்ம பார்க்கற நேரம் மாதிரி, ஒரு வால் நட்சத்திரத்தை நம்ம கடந்து போறது மாதிரி, ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகடிப்பை நாம உணரக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப குறைவானது தானே. அந்த மாதிரிதான் பலூனோட நேரமும், அது நம்ம கிட்ட இருக்கிறதோ நாம் அதை உணர்றதோ மிக குறைவான தருணங்கள்ல தான். பலூனுமே கூட கொஞ்ச நேரம் தான் இருக்க போகுது. அடுத்து அவர் சொல்றாரு,
பலூன்கள் கொஞ்ச நேரமே இருக்கின்றன. எனினும் சிறுவர்கள் கொஞ்சத்தை ரொம்ப நேரம் பார்த்து விடுகிறார்கள். இது சொல்லும் போது அந்த குழந்தை பருவத்தின் மேல ஒரு பொறாமை வருதுல்ல நமக்கு. அது கொஞ்சம்தான், அது அத்தனை நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு பருவத்தை நான் கடந்து வந்துட்டேனே, அது என்னன்னு கூட இப்ப என்னால உணர்ந்துக்க முடியலையே. ஜன்னல் வழியா தெரியக்கூடிய ஒரு சின்ன காட்சியா தான் அது எனக்கு இருக்கு. இருந்தாலும் அதை முழுசா என்னால அனுபவிக்கவே முடியல. அத்தனை தூரமா நான் பயணம் பண்ணி வந்துட்டேன், அவ்வளவு வயசாயிருச்சா எனக்கு. ஆனா இந்த சின்ன பசங்க கொஞ்சத்தை ரொம்ப நேரம் பார்த்து விடுகிறார்கள். அது எவ்வளவு நேரம் இருக்க போகுது என்கிட்ட அப்படிங்கறத பத்தி நான் அக்கறை இல்ல. அது இல்லாம போயிட்டா என்ன ஆயிடுவேன் நானு அப்படிங்கிற சோகம் இல்ல. அது இருக்கும்போது நானும் நானாகவே அந்த பலூனோட கொஞ்ச நேரம் இருந்துடுற இல்லையா. இதை சொல்லிட்டு கவிதை இப்படி முடிக்கிறாரு. அருகில் இருக்கும் குழந்தையின் பலூன் ஒன்று என்னை உரசியபடி வருகிறது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பலூன் ஆகி கொண்டிருக்கிறேன். அந்த பலூன் உரசுறது கொஞ்சமே கொஞ்ச நேரம் பால்யத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துருது. கொஞ்சமே கொஞ்ச நேரம் இழந்த ஏதோ ஒரு சில நல்ல தருணங்களை ஞாபகப்படுத்திட்டு போயிடுது. கொஞ்சமே கொஞ்சோண்டு என்னை மறுபடி குழந்தையாக்கிட்டு போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக பலூன் ஆகி கொண்டிருக்கிறேன்னு முடிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையாகி கொண்டிருக்கிறேன்னு எனக்கு அதை படிக்க தோணுச்சு. இந்த கவிதையை படிச்சதுல இருந்து எப்ப பலூனை பார்த்தாலும் இந்த கவிதை ஞாபகம் வருது. மிகச்சில கவிதைகள் தான் இந்த மாதிரி நுண்ணுணர்வுகளை நமக்குள்ள கடத்தும். சொல்ல வந்தத சரியான வார்த்தை தேர்வுகள்ல அந்த வயதுக்கே உரிய மிரட்சி மாறாம ரொம்ப அழகா கவிஞர் இதுல சொல்லியிருக்காரு. இந்த வயசையும் அனுபவத்தையும் அறிவையும் நாம எவ்வளோ பெரிய சொத்தா நினைச்சு அதை வாழ்க்கையில சேகரம் பண்ணிக்க நிறைய உழைக்கிறோம். வாழ்நாளெல்லாம் அதுக்காகவே பாடுபடுறோம். இன்னும் இன்னும் நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்காகவும் அறிவு செறிவு உடையவர்களா நம்ம மாறுறதுக்கான முயற்சிகளையும் நித்தம் நித்தம் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா அறிவு தான் எப்பேற்பட்ட சாபம். எத்தனை முயற்சி பண்ணாலும் மறுபடியும் நான் ஒரு குழந்தைய மாற முடியாதே. ஒரு பலூனை என்னால வச்சிருக்க முடியலையே. எவ்வளவு தூரம் நான் ஓடி வந்துட்டு இருக்கேன் பாருங்க. இப்படி ஓடி வந்துட்டே இருக்கும் போது நமக்கு தெரியாது இல்லையா எத்தனை தூரம் வந்தோம்னு தெரியாது. இந்த கவிதை ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நம்மளை ஸ்டாப் பண்ணுது. நில்லு கொஞ்ச நேரம், திரும்பி பாரு, எங்கேருந்து ஆரம்பிச்ச அப்படின்னு நமக்கு நம்மளையே திருப்பி காட்டுற ஒரு அற்புதமான வாழ்க்கை கண்ணாடியா இந்த கவிதையை நம்மளால படிச்சு உணர முடியுது. இதே போல இன்னொரு அருமையான கவிதையோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். கவிதை டிகோட்ல நான் உங்க கிரண்யா. Bop, bop, bop.